அதுதான் இப்போ வந்து இவ்வளோ அளவுக்கு நீங்கள் இயற்கை முறையில் எல்லாத்தையும் செஞ்சு இப்போ அறுவடைக்கு இப்போ தயாராக இருக்குது சரி இப்போ இன்னும் எவ்வளோ நாள் இப்போ வந்து இருக்குது ஒரு 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 வாரத்தில் இருக்கலாம் சரி இப்போ வந்து லேசாக வந்து பசுங்காய் கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால ஒன்று ரெண்டு இருக்கிறதுனால இந்த ஒரு வாரத்துக்குள்ள அது வந்து முத்தி இரத்துறாங்க பக்கத்துல அடுத்துட்டாங்க பத்து நாள் ஆகுது சரி அதாவது அது வந்து செயற்கை அதாவது ஃபெர்டிலைசர் விவசாயம் முன்னாடியே வந்து ஒரு பத்து நாள்ல அடுத்துட்டாங்க அறுத்துட்டாங்க விஷயம்ன்றதுனால இதுக்கு வந்து ஒரு நூத்தி நாள் அப்பல்லனா அதான் ரெண்டு வாரம் சேர்ந்து வருது சேர்ந்து வருது நடவு மட்டும் நூத்தி இருபது நாளுங்க நாற்று வந்து மிஷின் நடவு நாட்டக்கா ஒரு ப நாள் நூத்தி முப்பத்தி நாளுங்க ஆனா கை நடவு நூத்தி நாற்பது நாள் கணக்கு வருதுங்க ரைட் இயற்கை விவசாயத்துனால நமக்கு வந்து ஒரு இருவதுல இருந்து இருபத்தஞ்சு நாள் அதிகமாவுது அதிகமாவுது ஆமா இது நாள் கூடங்க நாள் கூட நாள் கூட அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஈடுபாடா செய்றீங்க நஞ்சு இல்லாத ஒரு கொஞ்சம் நம்ம செஞ்சு பாக்கலாம் ஒரு முயற்சி நம்ம பாரம்பரியமா நம்ம தாத்தா பாட்டெல்லாம் செஞ்சாங்களே கட்ட சம்பா சீரக சம்பா அந்த காலத்து பல நிறைய ரகம் சொல்லுவாங்க கிச்சடி சம்பா சீரக சம்பா மாப்பிள்ளை சம்பா